ரசவாதம் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் பயன்படுத்தினாங்களே, எதுக்கு பயன்படுத்தினாங்க? ரசவாதம் இந்த காலத்தில் சாத்தியக்கூறுகளா? ரசவாதம் கண்டிப்பாக ஒரு ரகசியம்தான். ரசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதரசம். இந்த பாதரசத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான மருந்துகள் செஞ்சுருக்காங்க. அற்புதமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள்னா என்னங்க? தங்கம். ஸோ அந்த காலத்தில் சித்தர்கள் சித்தம் என்றால் மூளை, அந்த அழகான மூளையை பக்குவமாக பயன்படுத்தி செய்ததுதான் ரசவாதம். பெரிய கோபுரம் செஞ்சிட்டாங்க, மாளிகை செஞ்சிட்டாங்கன்னா முழுக்க 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 அந்த செய்கிறவர்கள் எல்லாம் முழுசாக காப்பரில் செஞ்சிருவாங்க. அந்த அரண்மனையோடைய மூளை முடுக்குகள் இல்லை என்ன பண்ணுவாங்க, என்ற ஒரு மூலிகை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பட்டவுடன் பொன்னாகும், பட்டென்று பொன்னாகும். இலை வேறு இதெல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்கள், பேரல் பேரலாக எடுத்து அந்த மூளையில் எரிப்பாங்க. அந்த புடம் போடுவோம் சொல்லுவாங்களே, அதுமாதிரி புடம் போடும்போது ஒரு இடத்துல புடம் போடும் பொழுது அது சாரம் முழுக்க முழுக்க அந்த அரண்மனை முழுவதும் தங்கமாகும். இதுதான் அந்த சுச்சம ரகசியம். இந்த ரசவாதத்தில் உள்ள மிகப்பெரிய ரகசியமே அதுதான். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரசவாதம் என்றால் என்ன, ரசவாதம் அப்படி என்ன யூஸ் ஆகும், ரசவாதம் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் பயன்படுத்தினாங்களே, எதுக்கு பயன்படுத்தினாங்க, ரசவாதம் இந்த காலத்தில் சாத்தியக்கூறுகளா, இப்படி தான் கேட்டிருக்காங்க. ரசவாதம் கண்டிப்பாக ஒரு ரகசியம்தான். ஏன்னா ரசவாதம் என்பது மெர்குரி, அதாவது சிவனின் மிகப்பெரிய விந்துநாதத்தில் உருவாகக்கூடியது தான் வந்து மெர்குரி. ரசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதரசம். இந்த பாதரசத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான மருந்துகள் செஞ்சுருக்காங்க. அற்புதமான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள்னா என்னங்க? தங்கம். நம்மளுடைய மகான்கள் சித்தர்கள் மருத்துவ முறையிலையும், அதாவது சித்த வைத்திய முறையிலையும் மூலிகை முறையிலையும் அழகாக ரசவாதம் பண்ணியிருக்காங்க. ரசவாதம் அப்படின்னாலே நம்மளுடைய உயிராற்றலையும் தவ வலிமையாலும் நம்மளுடைய மூலிகை கட்டுனாலும் செய்யக்கூடியது தான் ரசவாதம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரசமணி ரசவாதத்தில் தான் வருது. கரெக்டான கையளவு, கொய்யளவு, கல்லளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளளவு கரெக்டாக சிலன்னா அது பாய்சன் ஆகிடும். ஸோ அந்த காலத்தில் சித்தர்கள் சித்தம் என்றால் மூளை, அந்த அழகான மூளையை பக்குவமாக பயன்படுத்தி செய்ததுதான் ரசவாதம். சாகாக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ரசவாதத்தில் பண்ணியிருக்காங்க. கோல்டு, அந்த மஞ்சள்னு சொல்லியா, கோல்டு அழகாக சாதாரணமாக செஞ்சு அசால்ட்டாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோபுரங்கள், மாட கோபுரங்கள், மாளிகைகள்லாம் அவ்வளோ தங்கத்தில் செஞ்சுருந்தாங்களே, எப்படி வந்தது? அப்போ எவ்வளோ வெட்டி எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% வந்து பார்த்திங்கன்னா ரசவாதத்தால் செய்யப்பட்ட தங்கம். இந்த ரசவாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய ஒரு மூளையை செயல்பண்ணி அதுக்கான ரசங்களை வந்து கூட்டமைப்பு மூலிகையின் துணிவோடு செஞ்சது தான் ரசவாதம். இந்த காலத்தில் செய்கிறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது, இருக்கிறாங்க, ரொம்ப ரேராக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குலாம் ரொம்ப வயசு. அப்படி அவங்க செய்த ரசவாதத்தில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அரண்மனையில் எப்படி செஞ்சாங்கங்கிற ஒரு சுச்சம ரகசியம் என்னவென்றால், அந்த காலத்தில் நம்மளோட அரண்மனை ஒரு வீடாக இருக்கட்டும், பெரிய பெரிய வாளாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி எப்படி செஞ்சாங்கன்னா காப்பர், சுத்தமான காப்பர் இருக்கு இல்லையா, தாமரம், அதில் வந்து செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு கல் தாமரை என்ற ஒரு மூலிகை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பட்டவுடன் பொன்னாகும், பட்டென்று பொன்னாகும். இப்போ ஒரு பெரிய கோபுரம் செஞ்சிட்டாங்க, மாளிகை செஞ்சிட்டாங்கன்னா முழுக்க 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 அந்த செய்கிறவர்கள் எல்லாம் முழுசாக காப்பரில் செஞ்சுருவாங்க. அந்த அரண்மனையோடைய மூளை முடுக்குகள் இல்லை என்ன பண்ணுவாங்க, அந்த கல்தாமரைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கல்தாமரை இலை சாறு, இலை வேறு இதெல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்கள், பேரல் பேரலாக எடுத்து அந்த மூளையில் எரிப்பாங்க. அந்த புடம் போடுவோம் சொல்லுவாங்களே, அதுமாதிரி புடம் போடும்போது ஒரு இடத்துல புடம் போடும் பொழுது அது சாரம் முழுக்க முழுக்க அந்த அரண்மனை முழுவதும் தங்கமாகும். இதுதான் அந்த சுச்சம ரகசியம். இந்த ரசவாதத்தில் உள்ள மிகப்பெரிய ரகசியமே அதுதான். அதேமாதிரி தங்க பஷ்பம் என்று சொல்லக்கூடிய ரசவாதத்தில் அதில் தான் சேருது. இன்றைக்கி மெட்டல் உனக்கு ஏதாவது மெடிசனாக அந்த மெட்டல் சேர்த்துருக்காங்களான்னு கேட்குறாங்க. அந்த மெட்டலுங்கிறது தான் ரசவாதம். இந்த ரசவாதம் இந்த செய்கிற அந்த காலத்தில் செஞ்சாங்க, அந்த அளவுக்கு உடல் பலமாக இருந்தது, ரசம் சாப்பிட்டார்கள், அதாவது தங்கம் சாப்பிட்டார்கள். ஸோ இப்போ வந்து இந்த காலத்தில் அதை செய்ய முடியுமான்னு பல பேர் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து அதை ஊதுற உலையும் சரி, அதை செய்கிற முடியும், அவங்களோட லங்ஸ் பாதிக்கப்பட்டுடுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரகசியம், அந்த காலத்தில் மேற்கூறி ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடச்சது, அவங்களே செஞ்சாங்க, அதனால் நிறையா செய்ய முடிஞ்சுது. இன்றைக்கி தங்கத்துக்கு இணையாக அது விலை அதிகமாக இருக்கிறதுனால அதை வாங்கி நம்ம தங்கம் செய்து ரசவாதம் செய்து செய்கிறத விட கடையில் வாங்கிட்டு போயிடலாம். அதனால் யாரும் செய்வதில்லை இப்பொழுது ரசவாதம், செய்கிறதுக்கான ஆளும் கிடையாது. இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ரசவாதம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த அந்த காலத்தில் ரகசியமாக செய்யப்பட்டது தான் தங்கம், அதை நான் சொல்லிட்டேன். ரசமணி, இப்போ இந்த ரசமணி இந்த காலத்தில் இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க. ஏன்னா
பரம்பரை பரம்பரையாக செஞ்சவங்க அழகாக செய்கிறாங்க. அதேமாரி டூப்ளிகேட் நிறையா இருக்குது. ரசவாதம் ரசமணி வீட்டில் வச்சா நல்லது, பணம் சேர்க்க ஏற்படும், ஸ்வர்ண ஆக்ரோஷம் ஏற்படும். ரசமணியில் நிறைய இருக்குது, போகமணி இருக்குது, அண்டமணி இருக்குது, எல்லா மணியும் இருக்குது. இதை நீங்கள் தரத்தோடு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி அந்த ரசமணி நம்ம தேய்ச்சி பார்த்தோம்னா கையில் கருப்பாக ஒட்டும். அப்படி கருப்பாக ஒட்டுனுச்சுன்னா அது வந்து சரியான முறையில் செய்யலைன்னு அர்த்தம். அதை நம்ம சாப்பிட முடியாது, நம்ம வாயில் அடக்க முடியாது. அதேமாரி நம்ம உடம்புல போட்டோம்னா இச்சிங் உருவாகும், அந்த இடத்துல புண்ணாயிடும். ரசமணி ஒன்றுச்சுனா எடுத்து நம்ம துணியில் தேய்ச்சோம்னா கருப்பாகக்கூடாது, கையில் தேய்ச்சோம்னா கருப்பாகக்கூடாது. அது தேய்ச்சா அந்த படி பல பல பலன் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மணி தான் நல்ல மணி. ஸோ ரசவாதத்தில் நம்ம ரொம்ப கை தேர்ந்தவங்கள்ட்ட வாங்கினா ரொம்ப நல்லது. ஸோ இப்படிலாம் அந்த ரசவாதத்தில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறது? இப்போ வீட்டில் நல்ல ரசமணி வைக்கணும், ரசவாதத்துக்கு ஈணையான வீட்டில் ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை எது வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குப்பைமேனி இலை இதெல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டு வைக்கலாம். அதேமாரி தங்கத்துக்கு இணையானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா பொன்னாவரை பூ, அதாவது பொன்னாவரை பூ இருக்கு இல்லையா, அது காஞ்சதாக இருந்தாலும் சரி அந்த பச்சை பூவாக இருந்தாலும் ஒரு பவுலில் வீட்டில் போட்டு வச்சோம்னாக்கா வீட்டில் ரசவாதத்திற்கு ஈக்குவலான ஒரு சக்தி, ஒரு அபூர்வமான பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு நன்மையை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த பொன்னாவரை பூக்கும் இருக்கிறது. குப்பைமேனி இலை, குப்பைமேனி பூ, குப்பைமேனியோடைய வேர் மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகத்துவம் உண்டு. ஏன் இந்த ரசவாதம் சொல்லும் போது இதையும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ரசவாதம் செய்து நல்ல வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணாங்க, நல்லா கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து அதெல்லாம் செய்ய முடியாத காரணத்தினால ஈஸியான ஒரு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடைக்கு போங்க, பொன்னாவரை பூ இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லையா வீட்டில் எங்கே மூளை முடுக்கெல்லாம் குப்பைமேனி இலை இருக்குது, குப்பைமேனி வேர் இருக்குது, அதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் ஒரு மூலம் போட்டு வச்சிங்கன்னாக்கா ரசவாதத்திற்கு ஈக்குவலான, ஏன்னா எல்லாமே மூலிகை தான் சிறந்தது. மூலிகையில் அனைத்து மூளைகளும் வேலை செய்யும், அதாவது எந்தெந்த மூளையெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி டவுனில் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஏற்படும். அதான் மூலிகைகள். அந்த மூலி என்றால் ஆதாரம், ஆதாரம் அந்தின்னு சொல்லுவாங்க, அதாவது முனின்னு சொல்லுவாங்க. ஸோ மூலிகையில் ஆகாத எதுவுமே கிடையாது. அதை தான் சித்தர்கள் தன் மூளையை கொண்டு நிரூபித்து ரசவாதம் செய்தார்கள். அதே ரசவாதம் செய்ய முடியாத இந்த சூழ்நிலையில் நம்ம மூளையை பயன்படுத்தி நம்ம இந்த பொண்ணை சேர்க்கக்கூடிய பொன்னாவரை, அது அழகான ஒரு பூ மட்டும் இல்லை, அது வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது, மகத்துவத்திற்கும் நல்லது. ஸோ இந்த குப்பைமேனி இலையோடைய இலை தண்டு அந்த வேறையும் அழகாக சின்ன சின்ன காய வச்சு போட்டு வச்சுக்கோங்க. பொன்னாவரையும் போட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சிங்கனாக்கா அப்படியே இருக்கும். ஒரு வருஷம் கழித்து நம்ம அதை மாற்றிக்கலாம், புதுசாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு வீட்டில் ரொம்ப ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குதுனாக்கா இந்த ரசவாதத்துக்கு ஈக்குவலான இந்த மூலிகையும் உண்டு. இதை வைத்து பயன்பெறலாம், வீட்டிலும் பொன் பொருள் சேரும், வறுமை நீங்கும். ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.